Hi friends, welcome back to JM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேர்ட்ஸ் டைம். இந்த வீடியோல நம்ம பெட்டா வீட்ல புறாக்களை எப்படிலாம் வச்சு வளர்க்கலாம்ன்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். பொதுவாக நம்மள பல பேத்துக்கு வீட்டில் ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புறா வளர்ப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். புறா வளர்ப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் புறா வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்கான பதில் என்னன்றதை பார்த்துடலாம். பழங்காலத்தில் புறாக்களை வந்து அஷ்டலக்ஷ்மியோட வடிவமாக தான் பார்த்துருந்துருக்காங்க. நம்ம புறாக்களுக்கு இறை போட்டோம் அப்படின்னா அதை புறாக்கள் தேடி வந்து நம்மள்கிட்ட எடுத்து சாப்பிட்டு நம்மள்கிட்ட பிரியமாக பழகுச்சு அப்படின்னா நம்மளோட தொழில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ புறாக்கள் வீட்டில் வளர்க்குறதுனால பெரிய எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலர் வந்து புறாக்களோட சத்தம் வந்து அது ஒரு ப்ரெசன்ஸ் நல்ல அமைதியாக இருக்குது அது கேட்க வீட்டுக்குள்ளே, அதனால் புறாக்களை வீட்டில் வளர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால புறாக்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மித்தபடி புறாக்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதால பெருசாக எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. புறாக்களில் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சிலர் புறாக்களை வீட்டில் பிரியத்துக்காக வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்குறவங்களாம் சாதா வகையான புறாக்களை தான் வச்சு வளர்ப்பாங்க. இன்னும் புறாக்கள்லேயே நிறையா அலங்கார வகைகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து புறாக்களை ரேசிங் விடுறதுக்காக, அதாவது ரேசிங் விட்டு வளர்க்கக்கூடிய அந்த வகை புறாக்களை வந்து ரொம்ப பிரியமாக வச்சு வளர்த்துட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களை வச்சு ப்ரீட் பண்ணி அடுத்து அதோட குஞ்சுகளை எடுத்து விற்று அது மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் புறாக்களை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வருவாங்க. பொதுவாகவே புறாக்கள் வந்து பயந்த சுவாபம் அதிகம் உள்ளது. அதாவது ரொம்ப சீக்கிரமாக நம்ம கூட வந்து ஒரு நாயோ இல்லை பூனையோ நம்ம கூட பழகிற அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து மனிதர்கள் கூட சட்டுன்னு பழகிறாது. ஸோ புறாக்களை ஆரம்ப காலத்தில் நம்ம கூட பழக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாகவே நேரம் அது கூட செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் புறாக்கள் ஒரு முறை நம்மளையும் நம்ம இடத்தையும் பழகிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த புறா வந்து நம்ம இடத்தை விட்டு வேறு எங்கேயுமே போகாது. மித்த உயிரினங்கள் வளர்க்குறதுல ஒரு சிலருக்கு பிடிக்காத விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை வந்து நம்ம அடைச்சி வைக்கணும், அதை நம்ம துன்புறுத்துறதுக்கு சமம். ஸோ எனக்கு எந்த உயிரினங்களையும் வீட்டில் வளர்க்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் புறாக்களை அடைச்சி வச்சோ கொஞ்ச நாள் நம்மளையும் நம்ம வீட்டுக்கும் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த புறாக்களை திறந்து விட்டால் கூட அது எங்கே போனாலும் திரும்ப மேய்ஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கே தான் வந்து சேரும். ஸோ யார் யாரெல்லாம் நான் ஒரு செல்லப்பிராணியை பிரியமாக வளர்க்க விரும்புகிறேன் ஆனால் அதை அடைச்சி வச்சு வளர்க்க எனக்கு பிரியமில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் தாராளமாக புறாக்களை வளர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலம் மட்டும் நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் புறாவை அடைச்சி வச்சு நீங்கள் அதுக்கு அவங்க இடத்தையும் உங்களையும் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு விரும்பியது போல் உங்கள் புறாக்கள் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வந்து பிரியமாக பழகக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் புறாக்களை ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு தடவை ஒரு புறா அதுக்கு தான் இருக்கக்கூடிய இடம் பிடிச்சி போய் அந்த இடத்துல முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆனாலும் அந்த புறா வந்து அந்த இடத்த விட்டு போகவே போகாது. அதே சமயத்தில் புறாக்களுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகம். சரியாக ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த புறா இருந்த பழைய இடம், அதாவது நம்ம எங்கேருந்து அந்த புறாவை கொண்டு வந்தோமோ அந்த புறா இருந்த அந்த பழைய இடம் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக தன்னுடைய பழைய இடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி அதே இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த புறா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இடத்த பழகிறது வர நம்ம கண்டிப்பான முறையில் அந்த புறாக்களோட ரெக்கையில் டேப் போட்டு தான் நம்ம அதை வச்சு பண்ணுறது வரும். புறாக்கள் மத்தியில் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா 2 புறாக்கள் ஜோடி சேர்ந்துருச்சு அப்படின்னா அது தன்னோட ஜோடியை விட்டு பிரியவே பிரியாது. அதாவது ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒரு முறை ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அது எக்காரணத்துக்கொண்டும் தன்னோட ஜோடியை வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்தில் அந்த பெண் புறா எந்த இடத்துல இருக்குமோ அதே இடத்துல தான் அந்த ஆண் புறாவும் இருக்க விரும்பும். பெண் புறாவை விட்டு ஆண் புறா எக்காரணத்துக்கொண்டும் பிரிஞ்சு போகவே போகாது. அடுத்ததாக புறா வளர்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்ன்றதை பற்றி பார்க்கலாம். புறா வளர்ப்புக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் கூடு அமைப்பு. பொதுவாக வந்து புறாக்களை வந்து நம்ம ரொம்ப கம்மியான இடத்துலையோ இல்லை இண்டோர்க்குள்ளேயோ வச்சு வளர்க்குறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம புறா வளர்க்கணும், நம்மளோட புறா வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப நம்ம வீடை தேடி வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் உள்ள ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல புறாக்கான கூடை அமைச்சு வளர்க்குறது தான் ரொம்பவே நல்லது.
ஆனால் புறாக்களுக்கான கூடு அமைக்கிறதுல பெருசாக ஒன்று நம்மளுக்கு காசு செலவாகிற போகிறது கிடையாது. ஏன்னா புறா கூடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த உட்டன் பாக்ஸ், அதாவது ஆப்பிள் பெட்டி, கேஸ் பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை வச்சு ஈஸியான முறையில் நம்ம புறாக்களுக்கு கூடு அமைச்சிடலாம். அடுத்ததாக புறா வளர்ப்புக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கிய தேவையானது நேரம். நம்ம வீட்டில் வச்சு புறா வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா புறாக்கள் நம்ம கூட பழகிற வரையாவது கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரமாவது நம்ம அந்த புறாக்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் புறாக்களுக்கு நம் மீது உள்ள பயம் போய் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் புறா வந்து நம்ம இற வச்சா அதுக்கு வந்து சாப்பிட வர்றதே ரொம்ப சந்தேகமாக இருக்கும். நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு தெரியாமல் வந்து புறாக்கள் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உள்ள சமயங்களில் நம்ம புறாக்கு டேப் போட்டு விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பக்கத்தில் சாப்பாடை வச்சு அந்த புறா சாப்பிட வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதை விரட்டாமல், அதாவது நம்ம அந்த புறாக்களை தொடாமல் இருந்தோம் அப்படின்னாலே நாளடைவில் அந்த புறாக்கு நம் மீதான பயம் போயிடும். அதே சமயத்தில் புறாக்களை நம்ம வீட்டில் நம்ம இடத்துக்கு பழக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலத்தில் மற்றவங்க, அதாவது நம்மளை தவிர நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கள தவிர வேறு புதுசாக வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த புறாவை பயமூத்தாத வகையில் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக புறாக்களுக்கு தேவையான உணவு. ஆரம்ப காலத்தில் புறாக்களுக்கு நம்ம தான் கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். புறாக்களுக்கு வந்து அது குடிக்கக்கூடிய தண்ணி இனிப்பாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம ஆரம்ப காலத்தில் புறாக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து வச்சோம் அப்படின்னா அது அதுக்கு ரொம்பவே நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அது அந்த தண்ணியை விரும்பி குடிக்கிறதுக்காகவே அந்த இடத்தையும் அதுக்கு வந்து ரொம்ப பிரியமாக வந்து மாற்றிக்கும். அடுத்ததாக புறாக்களுக்கு தேவையான உணவு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை வைக்கலாம், ஆனால் கோதுமை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. அடுத்து கம்பு வைக்கலாம். அதே சமயத்தில் புறாக்களுக்கு பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை இது எல்லாமே வந்து ரொம்ப பிரியமாக அது சாப்பிடக்கூடிய உணவுகள். நம்ம இடத்துக்கு பழகினதுக்கப்புறம் நம்ம புறாக்களை திறந்து விடுறோம், அது மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது அப்படின்னால் கூட கண்டிப்பான முறையில் நம்ம புறா கூண்டில் எப்போதுமே வந்து அதுக்கு தேவையான தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கணும். அதே சமயத்தில் அது என்னதான் வெளியே மேய்ச்சலில் வந்து 50% உணவு எடுத்துக்கிட்டாலும் மீத 50% உணவை நம்ம கூண்டில் வந்து தான் எடுத்துக்கும். ஸோ அதோட கூண்டில் எப்போதுமே வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து நம்ம வச்சுருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்ததாக புறாக்கள் வாங்கியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம புறாக்கள் வாங்கியில் ஜோடி புறாக்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதாவது நம்ம பெரிய புறாக்கள் வாங்குகிறோம் அப்படின்னா ஏற்கனவே அது ஜோடி சேர்ந்திருக்கக்கூடிய வயதில் இருக்குது, அது வந்து அடல்ட் சைஸ் அப்படின்னா நல்லா ஜோடியாக இருக்கக்கூடிய புறாக்களை தான் நம்ம கவனித்து வாங்கணும். சப்போஸ் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய புறா வந்து சரியாக ஜோடி சேர்ந்ததில்லை, நம்ம தப்பாக ஜோடி மாற்றி வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மள்கிட்ட வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நம்ம புறா வாங்கக்கூடிய இடம் வந்து நம்ம புறாக்களை வச்சு வளர்க்கக்கூடிய இடத்துல இருந்து 4 கிலோமீட்டராவது தொலைவில் இருக்காப்புல நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலன்னு கேட்டால் புறாக்கள் வந்து தன்னோட பழைய இடத்த வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு டைப்பில் இருக்கிறதால அது ஈஸியாக வந்து சப்போஸ் அதால் வந்து அந்த இடத்த வந்து அதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்மள்கிட்ட தப்பிச்சு போக நினச்சிச்சு அப்படின்னா அது ஈஸியாக அதோட பழைய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இடத்த பிடிக்கலை அப்படின்னா புறாக்கள் வந்து வேறு புறாக்கள், மற்ற புறாக்கள் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய புறாக்களோட சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புறாக்கள் நம்ம இடத்த பழகிறவரை நம்ம அதை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சமயத்தில் புறாக்களை நம்ம வாங்கியில் ஒரு ஜோடி மட்டும் வாங்காமல் ஒரு 2 ஜோடியோ 3 ஜோடியோ ஆரம்பத்தில் வாங்கணும் அப்படின்னா அதுகளுக்கு கூட்டமாக தன்னோட இனத்தோடு இருக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ புறாக்கள் நம்ம இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாக அதுகிட்ட இருக்காது. புறா வளர்ப்பை பற்றி பல சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.